வெல்கம் டு பழைய பேப்பர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முளை கட்டிய தானியங்களை எப்படி சத்தான இயற்கை உணவாக எடுத்துக்கொள்வது. இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய பொருள் பச்சை பயிறு, 2 கோதுமை, 3 கம்பு, 4 பாதாம் பருப்பு. இது நாலுத்தையும் எடுத்துக்கிட்டு முதல் நாள் இரவே ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும் தண்ணியில். ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு, காத்தோட்டமான பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும். 8 மணி நேரம் கழித்து காலையில் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பயிர் வகைகள் எல்லாம் முளைப்பு கட்டியிருக்கும். அந்த பயிர் வகைகளை எடுத்துக்கிட்டு அது கூட பிஸ்தா ஒரு 4 எடுத்துக்கோங்க, முந்திரி ஒரு 4 எடுத்துக்கோங்க, கருப்பு பேரிச்சைம்பழம் அது ஒரு 4 எடுத்துக்கலாம், உலர் கருப்பு திராட்சை அதுலேயும் ஒரு 4 எடுத்துக்கலாம். அந்த திராட்சை பார்த்திங்கன்னா லிவருக்கு ரொம்ப நல்லது. அது கூடவே நம்ம நாட்டு சர்க்கரை இனிப்புக்காக எடுத்துக்கலாம். அதோட நாட்டு சர்க்கரை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பனைவெல்லம் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது பச்சைப்பயிறு, கோதுமை, கம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஸ்மெல் இருக்கும். சரி, அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை வந்து சரி பண்ண நல்ல மனத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஏலக்காய் யூஸ் பண்ணுறோம். ஏலக்காய் அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல மனம் இருக்கும், சாப்பிடவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கணும். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கஞ்சி பதத்துக்கு இதில் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு காலை உணவுக்கு பதிலாக இந்த கஞ்சி சாப்பிடலாம். இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும், உடல் பலமாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ஹெல்தியான இயற்கை உணவை டேஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.